வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஓப்போ F21 4G அண்ட் 5G இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட டிஃப்ரென்சஸ் மட்டும் தான் வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலில் அந்த ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுக்கான டீட்டெயில் அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் டிஃப்ரென்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமென்ஷன்ஸ் முதற்கொண்டு சேமாக தான் வந்து இருக்குது. வெயிட் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்து இருக்குது. அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கேமரா மாடியூல் டிசைன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 5G பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 4G வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் வந்து பர்சனலாக இந்த லெதர் ஃபினிஷ் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா செம கிரிப்பாக வந்து இருக்குது. ஆனால் இந்த மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா செம ஸ்லிப்பரியாக வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, ஒன் ப்ளஸ்ஸோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4G வந்து ஸ்னாப் ட்ராகன் 680 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 695 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே வந்து காம்படிஷனே இல்லை. நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 695 தான் வந்து ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும் பர்ஃபார்மன்ஸில். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 5G சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்கள் வந்து இதை தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரெனோ 7 4G அண்ட் 5G இந்த ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டிஸ்பிளே தான் வந்து இருக்குது. ட்வின் டிஸ்பிளே இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு க்ரூஷியலான டிஃப்ரென்ஸ் என்னென்னா நமக்கு வந்து 4G வெர்ஷனில் நமக்கு வந்து 90Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டாங்க. வெறும் ஸ்டாண்டர்டான 60Hz தான் வந்து இருக்குது. ஏன் இதில் வந்து ஸ்கிப் பண்ணாங்கன்னே வந்து தெரியல. இதோட லோயர் எண்டில் வந்து 90Hz கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால் டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக 4G வெர்ஷனில் தான் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஹை ரிஃப்ரெஷ் ரேட்னால. நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து சேம் ப்ரைமரி கேமரா சேம் டெப்த்து தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 4G பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஒரு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நார்மலான 2MP மேக்ரோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்துருந்தா வந்து பெட்டராக வந்து இருக்கும். அப்புறம் செல்ஃபின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4G வந்து சோனியோட ஃப்ளாக்ஷிப் சென்சரான 32MP சோனி AMX709 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலான 16MP செல்ஃபி கேமரா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் செல்ஃபின்னு வரையில் பார்த்தீங்கன்னா கிளியர் வினர் கண்டிப்பாக 4G தான். ஸோ இதோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இருந்துச்சு இது கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் ப்ரைமரி கேமராவில் வந்து எந்த ஃபோன் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா டே டைம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ரெண்டுமே சூப்பராக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் லோ லைட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா 5G வெர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒரு சின்ன மார்ஜினில் வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீது எல்லா ஸ்பெக்ஸுமே இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி வந்து இருக்குது, சேம் சார்ஜிங் இருக்குது. ரெண்டுலுமே வந்து நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ப்ரைசிங்னு வரையில 4G பார்த்தீங்கன்னா 23,000 ருபீஸ்க்கு வந்து இருக்குது. 5G பார்த்தீங்கன்னா 27,000 ருபீஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த 4G ஃபோனே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4G தான் வந்து 5G ஒரு பெட்டரான ஃபோன். இதில் தான் பெட்டரான டிசைன், டிஸ்பிளே, கேமராஸ் வந்து எல்லாமே இதில் தான் வந்து பெட்டராக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் 5G முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோன் வாங்குறதுக்கு பதில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நீங்கள் இந்த ரெனோ 7 வந்து வாங்கிடுங்க. இது வந்து இன்னுமே வந்து இதோட வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.